எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிசினஸ் சம்பந்தமான ஒரு வீடியோ தான். ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக லாபம் தரக்கூடிய தொழில் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து காளான் வளர்ப்பு. நீங்க நினைக்கலாம், ஒரு சாதாரண ஒரு காளான் வளர்ப்பு மூலமா எப்படி நம்ம வந்துட்டு அதிக லாபத்தை எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். பெண்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், காளான் வந்து ஒரு சின்ன பேக்கெட் வந்து எத்தனை ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் சமைக்கிறோம் அப்படிங்கறத வச்சு பார்த்தோம்னாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து சாதாரணமாகவே ஒரு சுய தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து காளான் வளர்ப்பு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித ஒரு டவுட்டும் இல்லை. காளான் வளர்க்க என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். 16 அல்லது 18 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும். 12 க்கு 24 அப்படிங்கிற சைஸில் இருக்கிற பாலித்தீன் பேக் வேணும். வைக்கோல் வேணும், தண்ணீர் வேணும். சரி, நீ காளான் வளர்ப்பு செய்முறை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 16 அல்லது 18 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கிற மாதிரி ஒரு நம்ம ரூம் இல்லாட்டி ஒரு குடிசையும் கூட வந்து தயார் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, வைக்கோலில் இருக்கிற வந்து கிருமிகளை ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் பண்ணணும். சாதாரண சுடுதண்ணியில் போட்டு முக்கி எடுத்து அதில் இருக்கிற கிருமிகளை சுத்தம் பண்ணலாம். இன்னொன்று, இந்த வைக்கோலை சுத்தம் பண்ணுறக்காகவே வந்துட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற ரசாயனத்தையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாலித்தீன் பேக். அந்த பாலித்தீன் பேக் வந்து 12 க்கு 24 அப்படிங்கிற சைஸில் இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து வைக்கோலை நிரப்பணும். அதுக்கடுத்தது காளான் விதையை 20 கிராம் எடுத்து நம்ம வைக்கோல் நிரப்பப்பட்ட பாலித்தீன் பையில் ஒரு ஓரத்தில் வந்து தூவணும். இந்த காளான் விதைகள் வந்து எங்கே கிடைக்கும்னா, நம்ம ஊரில் இருக்கிற அங்காடி கடைகள், அதாவது இந்த விதைகளுக்குன்னே இருக்கிற மாதிரி இருக்கிற அங்காடி கடைகளில் கிடைக்கும். அப்புறம் அதை வந்து நம்ம வேறு காளான் உற்பத்தியாளர்கள்கிட்ட இருந்தும் கூட நம்ம அந்த விதையை வந்து வாங்கிக்க முடியும். இதே மாதிரி மாறி மாறி அடுத்தது வந்துட்டு மறுபடியும் ஒரு 5 சென்டிமீட்டர் வந்துட்டு இந்த பாலித்தீன் பேக்கில் வைக்கோல் நிரப்பணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஒரு காளான் விதையை ஒரு ஓரத்தில் வந்து தூவணும். இந்த மாதிரி 7 முதல் 8 அடுக்கு வரை வந்துட்டு நம்ம காளான் விதைகளையும் வைக்கோலையும் மாறி மாறி போடணும். அடுத்தது பாலித்தீன் பேக்கோட பக்கவாட்டில் 3 துளைகள் வீதம் 4 பக்கத்திலையும் 12 துளைகள் வந்து போடணும். அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி நம்ம அது காளான் வளர்க்க நம்ம தயாரித்து வச்சிருக்கிறோட இடத்துல நம்ம தயார் செய்து வைத்து அந்த பாலித்தீன் பைகளை வந்து கட்டி தொங்க விடணும். அப்புறம் தினமும் என்ன பண்ணணும்னா, நம்ம தண்ணீரை வந்து பாலித்தீன் கவரை சுற்றியும் வந்து தெளிக்கணும். இவ்வாறு நம்ம தெளிச்சிட்டே வந்தோம்னா 10வது நாளில் காளான் விதைகள் வெள்ளை நிறமாக துளிர் விடுவதை வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்தது அந்த வெள்ளை நிறமாக துளிர் விடுறதுல 27ஆம் நாளிலிருந்து வந்து காளான் மொட்டுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோன்ற ஆரம்பிக்கும். அந்த காளான் மொட்டுக்களை 3 நாளில் வந்து அறுவடை செய்து நம்ம விற்பனைக்கு தயார்படுத்திடலாம். இதன் மூலமாக நம்ம ஒரு மாதத்துக்கு 2000 கிலோ வரை வந்து காளானை வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னா யாராச்சும் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. நம்ம ஒரு 2000 கிலோ காளான் விலை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது 3 லட்சமாவது நமக்கு இது இந்த தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும். இப்போ மறுபடியும் காளான் வளர்க்க என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஒரு ஷார்ட் நோட்டாக பார்க்கலாம். 16 அல்லது 18 ஸ்கொயர் ஃபீட் இடம், பாலித்தீன் பை 12 க்கு 24 அளவு, அப்புறம் வைக்கோல், தண்ணீர், காளான் விதை 200 கிராம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குதுங்க. மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் கார்த்திகா. தேங்க்யூ.